ஏபி பில்ல ஆதார் எப்படி இணைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல ஏபியோட அஃபிஷியல் டேங்கி டேவை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நம்ம உள்ள ஓப்பன் பண்ணால் ஏபியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து ஆதார் லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு போர்ட்டல். அது கீழே பார்த்தீங்கன்னா பெருசாகவே அது கட்டுருக்காங்க, லிங்க் தான் ஆதார் சர்வீஸ் இருக்குதா, கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணாவுடனே நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எப்படி நம்ம வந்து ஆதார் அப்லோட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த கன்சியூமர் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வேறு வேறு டிஃப்ரென்ஸும் இருக்கும், டிஃப்ரென்ஸ் வந்து ஃப்ரெண்டில் 2 நம்பர்ஸ் ஆட் ஆகும். அதை நீங்கள் வந்து உங்கள் கார்டில் பார்த்தாலே தெரியும் அந்த கார்டில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. கன்சியூமர் நம்பர் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம லேட்டஸ்ட் பில் இருந்தால் அதுலேயும் இருக்கும், இல்லை ஆன்லைன்னா ஆன்லைன் பில்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கன்சியூமர் நம்பர், நம்ம சர்வீஸ் நம்பர், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜோனுடைய நம்பரும் இருக்கும். அது கம்பல்சரி எல்லாருமே வந்து ஜோன் நம்பர் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் இந்த ஆதார் அப்லோட் லிங்க்கை வந்து நம்ம இதில் கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ நம்ம சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டிலேயே ஃப்ரண்ட்லேயே இந்த நம்பர் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோன் நம்பரை சேர்த்து ஆட் பண்ணி போட்டால் மட்டும்தான் அந்த நம்பர் ஒர்க் ஆகும். வெறும் நீங்கள் நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா, ஜோன் நம்பர் இல்லாமல் போட்டிங்கன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ட்ரி ஆகாது, அந்த நம்பர் வேலிட் இருக்காது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஜோன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஜோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் நம்ம கரெக்டாக என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ட்ரி ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நம்பர், என்டர் த மொபைல் நம்பர், என்டர் த டெக்ஸ்ட், இந்த கேப்சா, அந்த கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சாவும் நம்ம கரெக்டாக போடணும். அதுவும் தப்பு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் லிங்க் பண்ண முடியாது. சரி வாங்க, இப்போ நம்ம சர்வீஸ் நம்பரை வந்து இதில் ஆட் பண்ணுவோம். சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் போட்டதுக்கு பிறகு நம்ம மெர்ஜ் பண்ணி வச்சுருக்க ஈபியில் மெர்ஜ் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பரை போட்டு என்டர் த கேப்சா. கேப்சாவை கரெக்டாக போடணும். கேப்சா தப்பாக போட்டாலும் ப்ராப்ளம் வரும். ஸோ கேப்சா தப்பாக போட்டிருக்கோம், இப்போ நம்ம திரும்ப கேப்சாவை என்ட்ரி போடுவோம். மொபைல் நம்பரை எப்படி நம்ம வந்து ஈபியில் மெர்ஜ் பண்ணுறது தெரியாது உங்களுக்கு, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான வழியில் 2 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் அதை, சரிங்களா? இப்போ கேப்சாவை கரெக்டாக போடுவோம். இப்போ கேப்சா போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த என்டரை வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், நேம் ஆஃப் த கன்சியூமர், யாருடைய பேரில் இருக்கோ, நம்ம அப்பா பேரில் இருக்கோ, தாத்தா பேரில் இருக்க வரும். அதுக்கப்புறம் ஆக்குபெண்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஓனர், டெனண்ட், ஓனர் பட் நாட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ உங்கள் அப்பா பேர்லேருந்து உங்கள் பேருக்கு வராமல் இருக்கலாம், இல்லை உங்கள் தாத்தா பேர்லேருந்து உங்கள் அப்பா பேருக்கு வராமல் இருக்கலாம், அதுதான் வந்து அந்த டீட்டெயில். என்ஆர்ஐ ரிலேட்டிவ்ஸ் யாராவது வெளியூர்லேருந்து தங்கியிருக்காங்களா பாருங்கள். இப்போ ஆதார் நம்பர் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதில் நம்மளுடைய ஆதார் நம்பர் யார் ஓனரோ அவங்க நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணணும். அதுக்கு அந்த அந்த நம்பரில் மெர்ஜ் ஆகிருக்கிற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரில் நம்ம நம்பர் மெர்ஜ் ஆகிருந்தால் மட்டும் தான் ஓடிபி வரும். அப்படி நீங்கள் இருந்தால் மட்டும் தான் நம்ம இந்த லிங்க்கே பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஆதாரில் உங்கள் நம்பர் மெர்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆதார் நம்பருக்கு அந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபியை எடுத்து நம்ம கரெக்டாக வந்து இதில் போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணி சேர்ந்த ஓடிபி கொடுத்தா மட்டும்தான் ஓடிபி வரும். அதை நம்ம போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து ஈபியில் வந்து நம்ம ஆதார் கார்டை மென்ஷன் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் மென்ஷன் பண்ணலைனா, ஆதாரில் உங்கள் நம்பர் மெர்ஜ் பண்ணலைனா நீங்கள் ஆதார் சேவை மையத்துக்கு போயிட்டு ஆதார் நம்பரை வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வேலை பண்ணால் தான் பண்ண முடியும், இல்லைனா அதர்வைஸ் பண்ண முடியாது. அந்த வந்த ஓடிபியை வந்து இந்த பாக்ஸில் நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், ஆதார் நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெளிவாக போட்டுக்கணும். ஆதார் நம்பரும் தப்பு பண்ணக்கூடாது. இந்த ஆதார் நம்பருக்கு வர நம்பர் தான் நம்ம இந்த அடுத்து வர ஸ்க்ரீனில் வர ஓடிபிக்கு நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம நம்பர் வந்து ஈவி நம்பரில் மெர்ஜ் ஆகும். இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி சேர்ந்த ஓடிபி கொடுத்துடணும். இது வந்து பார்த்திங்கன்னா கேப் விடாமல் தான் நம்ம ஆதார் கார்டு நம்பரை இதில் என்ட்ரி பண்ணணும். அதுவே கேப் விடாமல் தான் இருக்குது. இப்போ பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேர்ந்த ஓடிபி கொடுத்தா நம்மளுடைய மெர்ஜ் பண்ண ஆதாரில் மெர்ஜ் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் அந்த நம்பரை வந்து நம்ம மெசேஜுக்கு வரும். இதை வந்திருக்கு பாருங்கள், என்டர் த ஓடிபி. இப்போ அந்த 6 இலக்க ஓடிபி நம்பரை வந்து இந்த காலி பாக்ஸில் போட்டு சப்மிட் கொடுக்கணும். அப்படி அந்த ஓடிபி உங்களுக்கு வரலைன்னா உங்கள் நம்பர் ஆதாரில் மெர்ஜ் ஆகலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஆதார் மையத்துக்கு போயிட்டு அந்த இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அந்த நம்பர் போடுறது ஒன்றுமே பாருங்கள், அந்த டீட்டெயில் வந்துடுச்சு. இவ்வளோ தாங்க நம்மளோட இபி பில்லில் ஆதார் நம்பர் இணைக்கிற வழி. சுலபமாக பார்த்து கற்றுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.